ஹாய் ஹலோ வணக்கம் மசாலா பெட்டி வியூவர்ஸ். இந்த வாரம் என்ன பார்க் செக்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிற இடம் கோயம்புத்தூரில் கணுவாய் அப்படிங்கிற இடத்துல இருக்க கணுவாய் தோப்பு விருந்து அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குக் பண்ணப்படுற எல்லா டிஷ்ஷுமே நாட்டுக்கோழி சிக்கன் யூஸ் பண்ணி மட்டும்தான் குக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது. ரசம்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ரசம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து புளி ரசம், இன்னொன்று வந்து பூண்டு ரசம் கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறேன். எருமை பாலில் செஞ்ச கட்டி தயிர், அதை வந்து தாளிச்சு கொடுத்துருக்காங்க சின்ன வெங்காயம்லாம் போட்டு. அப்புறம் காட்டு வறுவல் அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ், நல்லா ட்ரை டிஷ். அது சிந்தாமணி சிக்கன் சொல்லக்கூடிய ஒரு செமி கிரேவியாக இருக்க ஒரு டிஷ் ஒன்று. நாட்டுக்கோழி குழம்பு. ஆக்சுவலாக நாட்டுக்கோழி குழம்புங்கிறத விட நாட்டுக்கோழி ரசம்னு சொல்லலாம். அந்தளவு ஒரு நாட்டுக்கோழியில் இருக்க ஃப்ளேவர்லாம் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்குது. இல்லை சிந்தாமணி சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு, அப் டு த போன் வரைக்கும் குக் ஆகிருக்கு. சும்மா இல்லை, ஒரு பீஸை நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் மசாலா நல்லா போயிருக்கு. அதுபோக அவங்க போட்ட மசாலாவில் யூஸ்வலாக ப்ராய்லர் சிக்கனுக்கு வந்து யூஸ் பண்ணுற மசாலாவை விட நாட்டுக்கோழிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே யூஸ் பண்ணணும். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதுபோக சிகப்பு மிளகாய் தான் யூஸ் பண்ணி குக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு டிஷ்ஷில் வந்து சிகப்பு மிளகாய் பார்க்குறீங்க, அதை போட்டு குக் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை தாளிக்கிறத விட்டுருங்க. நார்மலாக அதை போட்டு குக் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சிகப்பு மிளகாவை கடிச்சு பாருங்கள், அதில் காரம் அவ்வளோவா தெரியாது. அந்த என்ன கிரேவிலேருந்து எடுக்கிறீங்கன்னா அந்த கிரேவியோட ஃப்ளேவர் இருக்குன்னா சிகப்பு மிளகாவோட ஃப்ளேவர் வந்து மீட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். தனியாக செமி கிரேவியாக இருக்கிறதால நான் அதில் இருக்க கிரேவி மட்டும் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், அதுவும் சூப்பராக இருக்குது. காட்டு வறுவல் பேருக்கு தாங்க ட்ரை டிஷ், பட் ஆனால் நான் ஃபஸ்ட் பைட் வச்சு கடிக்க கடிக்க அது வந்து ஜூசஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்குது, அவ்வளோ ஜூஸியாக இருக்குது சிக்கன்லாம். சூப்பருங்க. காட்டு வறுவலில் அந்த எண்ணெயோட கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துருக்கு, மசாலா இருந்துச்சு, அதை ரைஸோட நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி. எரும பாலில் செஞ்ச தயிர் பயங்கரத்துக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து எரும தயிர் சாப்பிட்றேன், நல்லா இருக்கானா? பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வணக்கங்க, என் பேர் பிரபுங்க. நான் கணுவாய் தோப்பு விருந்தில் வந்து சீஃப் குக்காக இருக்குங்க. கணுவாய் தோப்பு விருந்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்க உங்களுக்கு சிக்கன் சிந்தாமணி, சிக்கன் பள்ளிப்பாளையம், கணுவாய் காட்டு ஊறுவல், கணுவாய் தோப்பு ஊறுவல், இதனாலும் இந்த ஸ்பெஷலுங்க. என் பேர் குமாருங்க. கணுவாய் தோப்பு விருந்தில் மேனேஜராக இருக்கேன். கோழி பிடிச்சி கொடுத்தோன்னா செஞ்சு கொடுத்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்படி உடனே செஞ்சு கொடுத்துருவோம். சிக்கன் கிலோ கட்டு 100 ரூபாங்க, கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணுமே மரச்சக்கெண்ணெய் தாங்க. ஓகே மசாலா பிடி வியூவர்ஸ், இந்த வாரம் என்ன பார்க்கு செக்மெண்ட்டில் கணுவாய் தோப்பு விருந்து பார்த்தோம். நான் இந்த இடத்தோட லொக்கேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனில் மார்க் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹோட்டல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மசாலா பெட்டிக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மசாலா பெட்டிக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மசாலா பெட்டிக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மசாலா பெட்டிக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.